பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமானது, மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு விரிந்து இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய தேவன் நமக்கு முன்பாக தன்னுடைய திருக்கரத்தை வைத்து நம்மை பார்த்து இப்படி சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால், அவரை விட பெரிதான காரியங்கள் நம்மளால செய்ய முடியாது. அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர் அல்லவா, அவரை மாதிரி நம்ம செய்ய முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் இருந்த நாட்களிலே அவர் செய்த ஊழியத்தை பற்றி அப்படி சொல்லுகிறார். அந்த ஊழியம் நமக்குள்ளே அவருடைய ஆவி அதிகமாய் கொடுக்கப்படுவதினாலே, அவருடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாய் இருப்பதினாலே, அவரிலும் அதிகமான காரியங்களை செய்யும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், கொடுக்கப்பட்டு இருக்கிறோம், அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வானம் திறந்திருக்கிறது நமக்கு மேல, ஆனால் வெறும் பாத்திரங்கள் அடுக்கப்பட வேண்டும். நன்றாக கவனியுங்கள், வானம் திறந்திருக்கிறது நமக்கு மேல, ஆனால் புள்ளி உள்ள கொப்புகள் உருவாக்கி அடுக்கப்பட வேண்டும். வெறும் கையோடு தேவனுடைய சமூகத்துக்கு போகக்கூடாது, என்னதான் விசுவாசம் இருந்தாலும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்ய காட்சிகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள் ஒன்றாகி ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு முன்பாக கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமே. திருமறையின் திவ்ய காட்சிகளில் எலிசாவுடைய வாழ்க்கையிலே அநேக காட்சிகளை நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். எலிசாவுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கையா இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே அவன் இரட்டிப்பான ஆவியை கேட்ட அந்த ஆவியை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் பெற்றுக்கொண்டதினாலே ஆவியானவர் அவனோடு இருக்கு, அதாவது தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்வார்கள். அவன் தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கியது. இதற்கு முன்பாக இந்த பிரசிடென்டாய் போட்டியிட்டவர், டொனால்ட் ட்ரம்ப்போடு சேர்ந்து போட்டியிட்ட ஒருவர், ஒரு மருத்துவர், அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திரைப்படமே எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படம், அந்த நாவல், அதனுடைய பேர் வந்து தங்க கைகள் உள்ள மனிதன் என்று அவரை பற்றி சொல்வார்கள். ஏன்னா அவர் சிறு வயதிலேயே ரொம்ப கடினப்பட்டு அவர் படித்தார். படித்த பிறகு அவர் தன்னுடைய கரங்களை அந்த அறுவை சிகிச்சையிலே மிகவும் நேர்த்தியாக அவர் தன்னை தெளிவுபடுத்தி கொண்டதினாலே, தன்னை தயார்படுத்தி கொண்டதினாலே ரொம்ப கடினமான அறுவை சிகிச்சைகளை எல்லாம் அவர் வெற்றிகரமாய் முடித்து வைத்ததினாலே மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொல்வார்கள் அவரை பற்றி. தேவன் எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த விதமாய் ஆவியை கொடுத்திருக்கிறார். எலியாவினிடத்திலே ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது. அது என்ன ஆவி? தேவனை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது. ஆனால் எலிசா, எலியாவுடைய வாழ்க்கை, அவன் நிழலிலே வாழ்ந்தவன், அவன் மூலமாக தேவனை அவன் அறிந்து கொள்ள முயற்சித்தவன், அதாவது எலியாவின் பல்கலைக்கழகத்தில் பயின்றவன், ஆனா வந்து எலியா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லாமல், எலியாவை விட அதிகமாய் தேவனுடைய காரியங்களிலே தான் வந்து வளர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக அவன் எலியாவை குறை சொன்னான் என்று அர்த்தம் அல்ல. வேதத்துல வந்து
குறை சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எத்தனையோ முறை சீஷர்கள் முறுமுறுத்தார்கள், குறை சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பவுலுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, தாவீதுக்கு நிறையவே இருக்கிறது. யாரும் அவனை சூழ்ந்து இருக்கிறவர்கள், ஈவன் நண்பர்கள் கூட தாவீதுக்கு விரோதமாய் சில காரியங்களை சொல்கிறார்கள், செய்கிறார்கள். அவனுடைய மகனே வந்து அவங்க அப்பாவுக்கு விரோதமாய் அவன் வந்து எழுந்து நின்றான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் எலியாவோடு வாழ்ந்த எலிசா இரட்டிப்பான ஆவி எனக்கு வேண்டும் என்று கேட்டது, எலியாவுடைய குற்றங்களை அவன் பெரிதுபடுத்தி நான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அல்ல, எலியா மேல உள்ள அன்பினாலே இன்னும் அதிகமாய் வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதாவது ஒரு ஒரு இன்னொரு மனிதனை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி, நம்ம இன்ஸ்பயர் ஆன மனிதனை விட அதிகமாய் நாம் வந்து சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது வந்து ஒரு பொறாமை என்று சொல்ல முடியாது, குறை சொல்லும் ஆவி என்று சொல்ல முடியாது, அது ஒரு நேர்தியான உன்னதமான ஒரு சீடத்துவ ஆவி என்று சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் அதிகமான காரியங்களை செய்வார்கள். ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர், ஏன் அப்படி சொன்னார் என்றால், நாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக இன்ஸ்பயர் ஆயிடுறோம், அவர் மூலமாக அவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்வதனாலே, அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டதினாலே, நமக்கென்று சில காரியத்தை அவர் அதிகமாய் கொடுப்பதினாலே, அவரை விட நாம் அதிகமாய் செய்யும்படியாய் அவர் எதிர்பார்க்கிறார், அதிலே சந்தோஷம் அடைகிறார். இன்னைக்கு யாரோ ஒருவர் எழுதியிருந்ததை நான் படித்துக் கொண்டிருந்தேன். இந்த பிரபஞ்சத்தின் விளிம்பு என்ன என்று ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு பதில் இப்படியெல்லாம் சொன்னார், அதாவது விளிம்பே இல்லாமல் இருப்பது இந்த பிரபஞ்சம், கோடி கோடி கேலக்சிகளும் விரிந்து நிறைந்த இந்த பிரபஞ்சம், இதுக்கு முடிவே இல்லை, இன்ஃபினிட் கேலக்சின்னு சில பேர் நம்புறாங்கன்னு சொன்னார். நமக்கு தெரியாது இன்ஃபினிட் கேலக்சியா இல்ல, ஏதோ ஒரு இடத்துல இந்த பிரபஞ்சம் முடிந்து விடுகிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமானது, மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு விரிந்து இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய தேவன் நமக்கு முன்பாக தன்னுடைய திருக்கரத்தை வைத்து நம்மை பார்த்து இப்படி சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால், அவரை விட பெரிதான காரியங்கள் நம்மளால செய்ய முடியாது. அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர் அல்லவா, அவரை மாதிரி நம்ம செய்ய முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் இருந்த நாட்களிலே அவர் செய்த ஊழியத்தை பற்றி அப்படி சொல்லுகிறார். அந்த ஊழியம் நமக்குள்ளே அவருடைய ஆவி அதிகமாய் கொடுக்கப்படுவதனாலே, அவருடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாய் இருப்பதினாலே, அவரிலும் அதிகமான காரியங்களை செய்யும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், கொடுக்கப்பட்டு இருக்கிறோம், அழிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் அப்படி சொன்னார். எலியா எலிசாவுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பானே ஒழிய, ஐயோ நம்மால் இப்படி வாழ முடியவில்லையே என்று சொல்லி வருந்தி இருக்க மாட்டான். ஏனென்றால் எலியாவினிடத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவன் தான் எலிசா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து தன்னுடைய வெற்றிகளை பற்றி அவர் குறிப்பிடும் போது இப்படி சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லா மனிதர்களை விட என்னால் இன்னும் அதிகமாய் நான் பார்க்க முடிந்தது. ஏன் என்னால் பார்க்க முடிந்தது என்றால், நான் மிகப்பெரிய ராட்சச வளர்ச்சியுடைய மனிதர்களுடைய தோள்களில் நான் நின்று பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றார்.
அதாவது நியூட்டன் மேக்ஸ்வெல் மாதிரி ஆட்களுடைய தோளிலே ஏறி நின்று நான் இந்த உலகத்தை பார்த்ததினாலே என்னை இன்னும் அதிகமான தூரத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அதனால நான் ஏறி நின்று கொண்டிருப்பவர்கள் விட நான் பெரியவன் என்றல்ல, நான் அவர்கள் மேல் ஏறி நின்று பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றேன். அதனால் இன்னும் அதிகமான தூரத்தை என்னால் பார்க்க முடிந்தது. இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷனுக்கும் பொறாமைக்கும் வித்தியாசம். இன்ஸ்பிரேஷன் வந்து தீமையாய் தோணாது. எதை பார்த்து நாம் வளர்ந்திருக்கிறோமோ அதை பார்த்து நம்ம வந்து கோபப்பட வைக்காதது. பின்பற்ற மனிதர்கள் மற்றவர்கள் நமக்கு மேல இருக்கிறவங்க இல்ல நமக்கு கீழே இருக்கிறவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்களுடைய அன்பு இல்லாததுனாலதான் அது பொறாமையாய் வந்து விடுகிறது. இதை நம்ம எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். சில இடங்களிலே பொறாமை தலை தூக்கி நிற்கிறது, அது கொடூரமாய் முடிகிறது. அன்புள்ள இடங்களிலே மற்ற மனிதர்களுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த வளர்ச்சியிலே சந்தோஷம் கொடுக்கிறார்கள். ஏன்னா இது வந்து ஓவராலா என்னுடைய வளர்ச்சி அவரை இன்ஸ்பயர் பண்ணிச்சு, அவருடைய வளர்ச்சியினால என்னுடைய ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவாய் வளர்ந்திருக்கிறது. இதுதான் வந்து நம்மளுடைய எண்ணமாய் இருக்க வேண்டும். யார் வேலை செஞ்சா என்ன, முடிவாய் அவருடைய ராஜ்யம் வர வேண்டும். இந்த பூமியிலே அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது மாதிரி பூமியிலும் செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு சுவையான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே தினசரி நடக்கிறது, தினசரி நடக்கிறது. ஆனால் நாம இன்னைக்கு எலியா அதை எப்படி அணுகிறானோ அந்த மாதிரி அணுகுவதில்லை. அநேக நாட்களிலே நாம வேற மாதிரி அதை அணுகுகிறோம். எலியாவுக்கு இரட்டிப்பான அந்த ஆவி இருந்தது என்பது அவனுடைய இதயம் தேவத்துவமான அன்பிலே நிறைந்திருந்தது. அன்பு அவனோடு இருந்ததினாலே அவன் எல்லா காரியத்தையும் வித்தியாசமாய் நோக்குகிறான், வித்தியாசமாய் பார்க்கிறான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒருவர் வாசியுங்கள், 2 ராஜாக்கள் 4:1-7 வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 4:1-7. தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கவனியுங்கள், இங்க வந்து இந்த தீர்க்கதரிசியின் புத்திரன், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள்னா எல்லா பிலீவர்ஸும் ஆண்டவரை நேசிப்பவர்கள், விக்கிரக வழிபாட்டுக்கு சரி என்று சொல்லாதவர்கள்,
சரியான நீதியான வாழ்க்கை வாழும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் தனியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தோம். அவங்க அந்த குடும்பங்களிலே ஒரு குடும்பம் எலியாவுக்கு தெரிந்த குடும்பம். அந்த குடும்பத்திலே குடும்ப தலைவன் இறந்து விட்டான். குடும்ப தலைவன் இறந்த உடனே அவங்களுடைய வாழ்க்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வறுமை நிறைந்ததா இருந்தது என்று பார்க்கிறோம் இல்லையா. கோடாலியை கூட அவர்கள் இரவலாய் வாங்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் இருந்தது. எல்லாரும் கூழ் எல்லாம் பண்ணி எல்லாரும் ஒன்னா இருந்து அந்த பாவர்ட்டிலையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். இப்போ இந்த வீட்டிற்கு இவங்களுக்கு உணவுக்காக ஒரு வேலை, எதுக்காக நமக்கு தெரியாது, உணவுக்காக ஒரு வேலை இவங்க வந்து நிறைய கடன் வாங்கி கடன்பட்டு விட்டார்கள். அப்போ கடன் கொடுத்தவர்கள் நமக்கு அவங்க பிலிவர்ஸா அன்பிலிவர்ஸா என்று தெரியாது, யார் கடன் கொடுத்தார்கள் என்று தெரியாது, வேற எங்கேயோ கடன் வாங்கியிருந்திருக்கிறாங்க. அந்த கடன் வாங்கினவர்கள் எதற்காக கடன் கொடுத்தார்கள் என்றால், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எதற்காக கடன் கொடுத்தார்கள் என்றால், இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைகளை அடிமையாய் வாங்கி கொண்டு விடலாம் என்று கடன் கொடுத்திருக்கிறார்கள். பணக்காரர்கள் வந்து நம்முடைய ஏழ்மையை பார்த்து சில சமயம் நம்ம அவர்களிடத்துல போய் எங்களுக்காக உதவுங்கள் என்று சொல்றோம். உதவும் போது அவங்களுக்கு வந்து எப்பவுமே மிக பெரிய படம் படைத்தவர்கள். அவங்க ஒரு $1,000 நமக்கு கொடுத்தாலும் அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். ஏன், ஏன்னா அவர்கள் $1,000 அவர்களுக்கு பெரிதான ஒரு பணம் அல்ல, ஆனால் இந்த பணம் கொடுப்பது, அதை வசூலிப்பது, இதற்கு தங்களுக்கு செலவாகும் அந்த நேரத்தை அவர்கள் கணக்கு பார்ப்பார்கள். இதுதான் முக்கியம். என்ன முக்கியம் என்றால், கடன் யாராவது ஒருவர் வந்து அவர்களிடத்திலே வாங்கும் போது அவர்களுக்கு நிறைய நேரம் செலவாகிறதாக அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த உதவி செய்வதை கூட தன்னுடைய நேரத்திற்கு கணக்கு போட்டு, சரி சரி கொடுத்துடலாம் இந்த பணத்தை, இந்த பணத்தை கொடுத்து என்னுடைய நேரத்தையும் நான் கொடுக்கிறேன் இந்த காரியத்தை வந்து சரி செய்வதற்கு, இந்த காரியத்தை வந்து அக்கௌண்ட் பண்றதுக்கு, இந்த நேரத்திற்கு ஒரு நாட்கள்ல இவங்களால நிச்சயமா இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, இந்த பணத்தை இவங்க கொடுக்க முடியாம இந்த குடும்ப தலைவன் இறந்து விட்டால் இந்த ரெண்டு பையன்களையும் நம்ம வயல்ல வேலை செய்வதற்கு அடிமையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி கணக்கு போடுகிறார்கள். அந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு செய்யறவங்கெல்லாம் இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து நிறைய பேரு இந்திய தேசத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது எவ்வளவோ குடும்பம் குடும்பமாய் குடும்பம் குடும்பமாய் வயல்களிலே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஒருவேளை இப்ப கூட அப்படியெல்லாம் இருக்கலாம், பாண்டட் லேபர். அந்த மாதிரியான ஒரு கொடூரங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது, சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், அவங்க ஊர்ல இருக்கிற சட்டம், பணத்தை கடன் வாங்கினியா கடனை திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்க வழி இல்லையா நீ வந்து யாரையாவது அடிமை வேலை செய்தாவது திருப்பி கொடுக்கணும், அதுதான் அதுதான் சட்டம். அப்போ இந்த தீர்க்கதரிசின் இடத்துல போய் கேட்கும் போது அவன் வந்து இப்படி பேசியிருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து கடனை கண்ணாமன்னு உழைக்காம கடனை வாங்கி வாழ்ந்துட்டு இப்ப பிரச்சனை வரும்போது என்கிட்ட வந்து கேக்குறீங்களா, போய் எல்லாரும் போய் அடிமையா வேலை செஞ்சு அந்த கடனை நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னா இதயமற்ற வார்த்தைகள் என்று அர்த்தம். அன்புடைய மனிதன் அப்படி சொல்ல மாட்டான். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்திச்சொடி வரிகள். அதாவது இவங்க உதவிக்கு வருகிறார்கள், ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை வந்தது என்று சொல்லி அவர்களை ஜட்ஜ்மெண்ட் ஆய் பண்ணணும்னா நமக்கு அன்பு இல்லை என்று அர்த்தம். ஆனால் எலியா அவனிடத்திலே அன்பின் ஆவி இருந்ததினாலே அவன் அப்படி சொல்லவில்லை. அவன் அதை எப்படி சால்வ் பண்றான் பாருங்க. இந்த
குடும்பத்திற்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்ன? இவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்களா? தேவனை அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து நீதியான மனிதர்களா? நீதியான மனிதர்கள். ஏன்னா அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவருக்கு முன்பாய் என் கணவன் இந்த குடும்பத்தின் தலைவன் நேர்மையாய் நடந்தான் என்று உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையிலே நீதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, ஆனால் வறுமையும் இருக்கிறது. ஏன் வறுமை இருக்கு? அதுதான் வந்து எலிசா இப்ப சால்வ் பண்ண போறான். எலிசா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தெரியும். ஒரே ஒரு சம்பவத்தினாலே, ஒரு அற்புதத்தினாலே ரெண்டு காரியங்கள் அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். என்ன? ஒன்று என்ன, அவர்களுக்கு தேவையை அவர் சந்திக்க முடியும். ரெண்டாவது என்னன்னா, நாம ஏதாவது செய்யணும். ஆண்டவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று அவன் என்ன கேட்கிறான் கவனிங்க, உங்களிடத்துல என்ன இருக்குன்னு கேட்கிறான். எங்கிடத்துல இவ்வளவுதான் இருக்குது, ஒரு எண்ணம் மட்டும் இருக்கு. சரி சரி, போய் அண்டை அயலார் இடத்துல போய் வெற்று பாத்திரங்களை எடுத்துட்டு வாங்க. பாருங்க, எண்ணெயை தேவன் வானத்திலிருந்து இறங்க பண்ணினார் அல்லவா, ஏன் பாத்திரங்களை எல்லாம் இறங்க பண்ண வேண்டியது தானே? எது நம்மால் முடியுமோ அது மற்ற மனிதர்களிடத்துல இருக்கும்போது அதை வந்து நாம செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று சென்ன தாவீது கவன் கற்களை எடுத்து கொண்டு போனான் சும்மா போல. ஏன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் அவனுக்கு இருக்கு, அது எவ்வளவு ஸ்டூப்பிடா இருந்தாலும் ஓகே, இதன் மூலமாய் தேவன் இப்படி செய்யலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். நம்மால் இயன்ற காரியம், அதனால்தான் எலிசா சொல்றாரு, உன்னால் இயன்றதை செய், மிச்சதை தேவன் பார்த்துப்பார். ஏதாவது ஒண்ணு, எதுவுமே வந்து ஆண்டவரால் கூடாத காரியம் அல்ல. ஆனால் வெறுங்கையோடு தேவனுடைய சமூகத்திலே போகக்கூடாது, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிந்த காரியத்தை. இரண்டாவது, இந்த குடும்பத்திற்கு தாழ்மை வர வேண்டும். எல்லா இடத்துலயும் போய் ஏதாவது பாத்திரம் இருக்கா, எம்டி பாத்திரம் இருக்கா, ஏதாவது காலியான பாத்திரம் இருக்கா என்று சொல்லி போய் கேட்கிறாங்க. ஏன் ஆண்டவர் எல்லாரிடத்திலும் போய் பாத்திரங்களை இரவல் வாங்கும்படியாய் அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்? ஏன்னா எல்லா ரட்சிப்பையும் தேவன் பார்ட்டிசிபேட்டிவா பண்றார். எல்லாரோடும் இசைந்து எல்லாரிடத்திலையும் உதவிகளை பெற்று கவனியுங்கள். அதாவது இதுதான் அந்த தாழ்மையின் ஆவி வேணும் மனிதர்களுக்கு. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மால் இயன்ற சின்ன காரியத்தை செய்யணும் ஒன்று. இரண்டாவது, நம்மை சுற்றி இருக்கிற அண்டை அயலாரிடத்திலே உதவி வாங்க வேண்டும் என்பதிலே தயக்கம் இருக்கக்கூடாது. வேதத்திலே போட்டிருக்க அன்பை தவிர வேற எதிலும் கடன்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆனால் அற்புதங்களை செய்யும்படியாய் தேவன் விரும்பும் போது எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு பங்கு இருக்கணும்னு நினைக்கிறார். அது ஏன் தெரியல, அந்த மாதிரிதான் வருது. ஐந்து அப்பங்கள் வந்து எடுத்து மீன்களை எடுத்து கொடுக்க வேண்டும் என்றா கவனிங்க, சீஷர்களிடத்துல கொடுத்து செய்யறாரு. ஏன் அவரே செய்யலாம் இல்லையா, வாங்க எங்கிட்ட வந்து வந்து வாங்கிட்டு போங்க நானே பண்றேன், அப்படி செய்யல அவர். எல்லாரையும் அதில் இப்ப வந்து எவ்வளவு ஈஸி பாருங்க, இந்த எம்டி பாத்திரங்கள் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இப்போ தேவன் செய்த இந்த ஒரு பெரிய அதிசயம் தெரியும் இல்லையா. ஏன்னா அவங்க வீட்டு பாத்திரமும் இந்த அற்புத ஒரு ரட்சிப்பிலே பங்கு பெற்றது. அடிமைக்கு எழுதி கொடுக்கப்பட்டவர்கள் ஏதோ எலிசா ஒரு மாயம் செய்தான், அந்த மாயம் செய்ததினால இவர்கள் விடுதலை பெற்றார்கள் அப்படின்னு இல்ல. இவங்க வந்து நம்ம வீட்டில இருந்து பாத்திரத்தை வாங்கி போனாங்க, தேவன் வந்து அதுல எண்ணெய் பெருகும்படியாய் செய்தார், அதன் மூலமாக அவங்களுடைய பழைய கடனையும் கொடுத்தாங்க, இன்னும் வாழ்வதற்கான மூலதனத்தையும் தேவன் கொடுத்து விட்டார். எவ்வளவு அற்புதமான சாட்சி பாருங்க, பூரணமாய் இருந்தது தேவனுடைய சாட்சி.
அந்த பூரணத்தை எல்லா மனிதர்களும் அனுபவிக்கும்படியாய் தேவன் அந்த ரட்சிப்பை வழியை எல்லாரிடத்திலும் பிரித்து கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாழ்மை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நம்புகிறோமா? சரி, அந்த நம்பிக்கையை தேவன் நிச்சயமாய் செய்வார் என்ற தைரியம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்மால் என்ற ஒரு காரியத்தை அதுக்காக நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமா? இவ்வளவுதான் எனக்கு வெளிச்சம் இருக்கிறது, இதை வைத்து நான் இதை செய்ய போகிறேன், தேவன் அதை ஆசீர்வதிக்கட்டும் என்று நாம் நினைக்கிறோமா? ஏனென்றால் அந்த எம்டி பாத்திரத்தை வாங்குவதற்காக வீடு வீடாய் போய் கேட்டாங்க இல்லையா, அது வந்து ஒரு விசுவாசத்தின் அடையாளம். அந்த விசுவாசத்தை எலிசா அவர்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறான். கண்டு அவர்கள் விசுவாசிக்கவில்லை, காணாததை விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்திலே அவர்கள் வளர்ச்சியை தேவன் அவர்களுக்கு எலிசா மூலமாக, இந்த சூழ்நிலைகள் மூலமாக அவர்களுடைய இதயத்திலே உருவாகும்படியாய் வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். சில சமயம் நம்முடைய ரட்சிப்பு நமக்கு இன்னொரு பக்கம் தெரியவே தெரியாது. ஆனா நம்ம உட்கார்ந்து யோசிப்போம், சரி தேவன் ரட்சிக்க போகிறார், எப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், இதை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறோம். அப்ப தேவன் மேல இருந்து பார்க்கும்போது, என்னுடைய பிள்ளை என்னை நம்புறதுனால இந்த மாதிரி ஊழிவிடா போய் வெறும் பாத்திரத்தை வந்து கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி வானத்திலிருந்து எண்ணெயை பொழிய பண்ணுகிறார். வானம் திறந்திருக்கிறது, ஆனால் பாத்திரங்கள் வைக்கப்பட வேண்டும். நன்றாக கவனியுங்கள். யாக்கோபும் அப்படிதான் பண்ணான். அவனுக்கு வந்து அந்த 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 நாட்களிலே அந்த டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகாத ஒரு நாள், அவனுக்கு தெரிஞ்சதை ஏதோ வந்து கொப்புகளை வந்து புள்ளி புள்ளியாய் வைக்கிற மாதிரி வச்சான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அது சரியா தவறானா தெரியல. ஆனா அவனுக்கு ஒன்னே ஒன்னு தெரியும், வானம் திறந்திருக்கிறது என்று சொல்லி. எலிசாவுக்கும் வானம் திறந்திருக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும். வானம் திறந்திருக்கிறது நமக்கு மேல, ஆனால் வெறும் பாத்திரங்கள் அடுக்கப்பட வேண்டும். நன்றாக கவனியுங்கள். வானம் திறந்திருக்கிறது நமக்கு மேல, ஆனால் புள்ளி உள்ள கொப்புகள் உருவாக்கி அடுக்கப்பட வேண்டும். வெறும் கையோடு தேவனுடைய சமூகத்துக்கு போக கூடாது, என்னதான் விசுவாசம் இருந்தாலும். நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய அதிசயமான திறந்த வானத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். சமயமுடைய பிள்ளைகளை போகும் இடங்களெல்லாம் திறந்த வானம் ஆண்டவரே அவர்களை தொடர்கிறதப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எவ்வளவு பெரிய தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி சுவாமி, நன்றி உம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. பெரும் பாத்திரங்களை அடுக்கும்படியான கிருபிகளை எங்களுக்கு தாரும் சுவாமி, அந்த தாழ்மையை தாரும். எல்லாரையும் இசைந்து அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய ரட்சிப்புக்கு வழி தேட வேண்டும் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்தல சுவாமி. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. முடிவே இல்லாத இந்த பிரபஞ்சத்தை நீர் படைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களுக்கு ரட்சிப்பு செய்வது ஒன்றுமே இல்லை சுவாமி, உங்களுக்கு ஒரு மனசுல நினைச்சா போதும் ஆண்டவரே. ஆனால் எங்களால் என்ற காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்தல. இந்த இரக்கங்கள் இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லார் மேலையும் இருக்கட்டும் சுவாமி. உடைய தெளிவு, உடைய கிருபை, உடைய அன்பு எங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
சேவையின் ஆசையே, அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதானா, உன்னதத்தை விட்டிறங்கி என்னிடம் வந்த நாதானா, உம்மடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையா, உன்னடிமை உம்மகிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையாம், அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவை ஆசையே. பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, ஜீவனற்ற பாவி என்னில் ஜீவன் பகர்ந்த இயேசுவே, உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும், உம்மை விட மண்ணில் வேறே நேசிப்பதில்லை நான் யாரையும், அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவை ஆசையே. கிடந்த என்னை முற்றும் நீரற்றி தீராதால், குற்றுயிராய் கிடந்த என்னை முற்றும் நீரற்றி தீராதால், என்னில் உள்ள நன்றி உள்ளம் தங்குவதெங்கனும் நேசரே, என்னில் உள்ள நன்றி உள்ளம் தங்குவதெங்கனும் நேசரே, அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையின் ஆசையே. வசனம் விதைக்கிறேன் உலகில் கண்ணீருடன், உம்வசனம் விதைக்கிறேன், அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான், அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான், அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவை ஆசையே, அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, நின் பாத சேவை ஆசையே.